ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன சார் ஜிகிஜிக்கு மச்சி ரேடியோ விச்சு என்ன ஒரு சட்டை பார்த்தீங்களா? பொம்பளை புள்ளெல்லாம் சுடிதார் போடுதோ இல்லையோ? நான் டெய்லி சுடிதார் தான். காலில் வாக்கிங் போகும்போது கூட வருவாங்க, சார் நீங்க ராம்ஜி சார் தானே? ஆமா. அப்படிமே பக்கத்துல இப்படி செல்ஃபி எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார்? ஓ நான் வாக்கிங் போக வந்திருக்கியா? நான் வாக்கிங் முடிங்கயா? நான் வாக்கிங் போகக்கூடாது, ஜாக்கிங் போகக்கூடாது, தியேட்டர் போகக்கூடாது, எங்கும் போகக்கூடாது. எங்கே போனாலும் ஒரு கூட்டம் வரும். கும்பராசிக்கு எப்படி இருக்கு, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு, மகர ராசிக்கு? ஐயோ யோ 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 24 வருஷம் பச்சைக்கிளி கீ கீ, ஐயாவுக்கு நல்ல கார் எடுத்து போடுவியா? கீ கீ. மனோஜ் சந்திர சார் என்ன ஒரு பச்சைக்கிளியா மாத்தி ஒரு கூண்டுக்குள்ள மாட்டி விட்டாரு. யாராவது வந்து கூண்டை திறந்து கொடுங்கப்பா ப்ளீஸ்பா. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், சில டச்சிங்ஸ் ட்விச்சிங்ஸ்னால சில விஷயங்கள் நடந்து எக்குத்தப்பா ஆகி போச்சு குருஜி அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா என்ன சொல்ல வரீங்கன்னே எனக்கு புரியல. சின்ன பசங்களுக்கெல்லாம் புரியாது, இது வளர்ந்த பசங்களுக்கு தான் புரியும். அவருக்கு புரியும், பார்த்துட்டு இருக்காருல்ல அண்ணன். அண்ணன் அன்னைக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும். சில டச்சிங்ஸ் டுச்சிங்ஸாக மாறும்போது சில பாபகர்மாக்கள் வந்து சேர்ந்துருது. ஒரு பெண்ணை விபச்சாரியுடன் புணர்கிறவன் அவளது பாவத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுகிறான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பிரதோஷ காலத்தில் புணர்பவன் எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுப்பான்? ராஜச நாடியில் இரவு வரும் ராஜச நாடியில் புணர்பவர்கள் எப்படிப்பட்ட அமிர்த மகனை பெற்றெடுப்பார்கள்? சாஸ்திரம் சொல்லுது. டெய்லி காலையில வர்ற முகூர்த்தம் அதிவிசேஷ முகூர்த்தம்னு பேர். அது பேரு அப்போ போனப்போ புணர்பவர்களுக்குன்னு ஒரு விஷயம். இதை பத்திலாம் எவனும் பேச மாட்டான், இங்க யாருக்கும் அவ்வளவு கெட்ஸ் கிடையாது, அதனால தான் தைரியமா பேசுறேன். புணர்வது என்பது டிவைன், ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. இட்ஸ் எ டிவைன், டிவைனா அது ஒரு காமம். நோ இட்ஸ் எ டிவைன். நீங்க இதை ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் பகிரணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்ற நீதி. அந்த ஒருத்தர்கிட்ட பகிரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒருத்தர் உங்க மனைவியா மட்டும்தான் இருக்கணும். அது முதல்ல புரிஞ்சுங்க. அப்ப எல்ஜிபிடி ஒரு கியூவும் இல்லை, பியும் இல்லை, ஏவும் இல்லை, சியும் இல்லை. அப்படியே எல்ஜிபிடி கியூவா இருந்தாலும் அவங்க உங்க பார்ட்னர் தான். புரியுதா? எனக்கு ஒருத்தர் மசாஜ் பண்ண வந்தாரு சார், அவர் பேரு ராகுல்னு பேரு. எனக்கு கால் பிடிச்சி விட்டாரு, இந்த மசாஜ் மிஷின் எடுத்துட்டு வந்து ஓடும், அப்படி ஜாலியா இருக்கும், இப்படி ஓட்டுறாங்க. அண்ணா சந்தோஷம்டா, ஒரு மனுஷனுக்கு மசாஜ் மிஷின் ஓட்டினா சிண்ட்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி, மசாஜ் மிஷின் ஓட்டினா ராம்ஜியை கையிலேயே பிடிக்க முடியாது. அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க மசாஜ் மிஷின் ஓட்டி பாருங்க உடம்புல. அப்போ இன்னொருத்தன் பக்கத்தில் இருந்தான், அவன் பேர் அபிஷேக்னு பேர். இந்த காலை இவன் பிடிக்கிறான், இந்த காலை இவன் பிடிக்கிறான். நான் பெரிய ஜமீன்தார், எனக்கு ரெண்டு பாடி கிட்ஸ் வேற, நான் ஒரே ஒரு பாடி மசாஜ் தான். எனக்கு பயம் மசாஜ் சென்டர்லாம் போறதுக்கு, ஏன்னா பாடி டு பாடி, ப்ரீ பாடி, டாப் பாடி, டாப்லெஸ் பாடி. நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டேன், பி டு பினா என்ன படம், பாடி டு பாடிங்க, பாடி டு பாடினா என்னங்க? பாடினா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அனாதி பிரேத சம்ஸ்காரம். சீம்படத்து சார்பா, இன்னைக்கு கூட ஒரு பணத்தை நேத்துதான் நைட்டு போஸ்ட்டு வந்தேன். ஏங்க நீங்க நினைக்கிற பாடி இல்லைங்க, ஓ பாடி, அந்த பாடியே இல்லையா லூத்துப்பல, உங்க உடம்பு மேலேயே இன்னொரு உடம்பு ஏறி படுத்துக்குயா, படுத்துக்கிட்டே மசாஜ் பண்ணுவாங்கயா, ஜாலியா இருக்குல்ல. பி டு பி, பாடி டு பாடி. சரி, ஒருவேளை மத்தவங்கன்னா பரவாயில்ல, நம்ம பி டு பி பண்ணும் போது ஒருவேளை நம்மளுடைய எதிர்கட்சிகள் யாராவது இந்து திராவிட கட்சிக்கு எதிராக யாராவது செயல்பட்டு எதிர்கட்சிகள்கிட்ட போட்டு கொடுத்து நம்மளை ஜெட்டியோடு கைது பண்ணிட்டு போனா
ரொம்ப கேவலமா இருக்கும். நம்ம சுடிதார் போட்டே பழகிட்டோம். ஹவு டு ரன் வித் ஜெட்டி, இட் இஸ் வெரி டஃப். ஸோ அதனால வீட்டுக்கே கூப்பிட்டேங்க, ராகுலும் அபிஷேகம். சரி, நமக்கு எதுக்கு பொம்பளை சகோசம், நம்ம ஒரு சண்டையாச்சு. வந்து கால் பிடிச்சி விட்டு நான் ராகுல்கிட்ட கேட்குறேன், ரொம்ப அழகாக கால் பிடிக்கிறியே, உனக்கு எத்தனை வருஷம்ப்பா சர்வீஸு? சார் எனக்கு 5 வருஷம் சர்வீஸ் சார். வெரி குட். கல்யாணம்லாம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். ஒய்ஃப் எல்லாம் எங்கே இருக்காங்க? இந்த பக்கத்தில் தான் சார், வலது காலை பிடிச்சிட்டுருக்கிறானே அவன் தான் சார். எதே வலது காலையே அபிஷேக் பிடிச்சிட்டு இருக்கான் இவனா? ஆமாம் சார், ஹீஸ் மை ஒய்ஃப். அப்படின்னா நான் உடனே அபிஷேக பற்றி, அபிஷேக் நீனே ராகுலுக்கு பொண்டாட்டியா? அப்படின்னு, ஆமாம் சார். அப்படின்னா, டேய் இதுக்கு B2B பரவாயில்லடா, பொம்பளை ஆம்பளைக்கு பண்ணதா ஒரு திருப்தியாவது இருந்திருக்கும். அப்ப நீங்க எந்த கண்ணோட்டத்தோட என்ன அமுக அமுக்கு நமக்கு இருப்பீங்க சார்? இவன் என்ன பொண்டாட்டி நினைச்சுனா சார்? போதும் போதும், தொட வரைக்கும் பிடிச்சது போதும், மேற்கொண்டு கையெல்லாம் மேல கொண்டு போகாத, போ கிளம்பு கிளம்பு கிளம்பு. இவன் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. 3500 ரூபா கொடுத்து மசாஜ் பண்ணிட்டு வந்து 5 நிமிஷம் வந்து அனுப்பி விடுற, உனக்கு ஒண்ணும் தெரியாது, பொடி உள்ள பொடி அப்படின்னு, காசோட அருமை தெரியல உனக்கு. ஆமா, அவனுங்க என்ன எப்படி அப்ரோச் பண்ணாங்க தெரியுமா? ஒரு பச்சை கிளிய அன்னைக்குதான் கூண்டு விட்டு திறந்தாங்க. திறந்த உடனே எப்படியோ நோண்டி விட்டு பாப்பீங்க. சரி, ராசி பலன் போயிடலாமா? இப்ப இந்த டச்சிங்ஸ் டுச்சிங்ஸ் ஆகிறது என்ன சொன்ன, தொட வரைக்கும் பிடிக்கிற வரைக்கும் கண்ட்ரோல் கண்ட்ரோல், அப்படி கை கொஞ்சம் மேல, காலை தூக்கி கைகளை தடவி சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு குருஜி. கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ, கமன் கமன் கமன். ஆமா, பெரிய கமான் இந்தியா ஜிகாதோ. நானே அதுக்கப்புறம் எது அப்புறம் வருத்தப்பட்டேன் சார். சரி, போனா போது, ஒரு பெர்மிஷனையாவது கொடுத்துருக்கலாம். கைகளுக்கு என்ன வெக்கம், கைகளுக்கு என்ன தெரியும், ஆண்மையா பெண்மையா எல்லாம் கை தானே. நம்ம ஏன் மூஞ்ச பார்க்க போறோம், கைகளுக்கு மட்டும் வேலை கொடுத்துருக்கலாம் நினைச்சேன். சரி, நம்ம சீம்படத்தின் தன்னியாச்சி முக்கிய வேலை. சரி, ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், நேர குறைவு, தினமும் மாயா மருத்துவமனையில் பணி, தினமும் ஹோமம், தினமும் அன்னதானம், எனக்கு உட்கார நேரம் இல்லை. அதனால எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு 2 ஸ்லாட்டு தான், 5000 10000. 5000 கொடுத்தா 3 நாளில் பார்க்கலாம், 10000 கொடுத்தா 1 நாளில் பார்க்கலாம். சிம்பிள், யாரால முடியுதோ பாருங்க. இது ஒன்லி ஃபார் குவாலிட்டி கிளைண்ட்ஸ், ஒன்லி குவாலிட்டி கிளைண்ட்ஸ் மட்டும்தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஜோதிடம் டிவி பார்த்துட்டு இருக்கிற ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் பாருங்க, திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. இப்பயே சொல்லிட்டேன், 5000 10000. 5000னா 3 நாள், 10000னா அந்த சேம் டே. ஓகே, டன். பலன்களுக்குள்ள போயிடலாம். மேஷராசிக்காரர்கள் பாவங்களை செய்தால் என்ன செய்யலாம்? பாவ நிவர்த்தி அப்படிங்கிறது எப்பயுமே 9ஆம் இடம், நல்லா புரிஞ்சுக்கணும். பாப நிவர்த்திங்கிறது 9ஆம் இடம், 9ஆம் இடம் தான் வந்து பாப நிவர்த்தி. 8ங்கிறது பாவம், 9ங்கிறது நிவர்த்தி. அப்போ குருமகா சன்னிதானங்களுக்கு சென்று, ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானத்தின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். சார்பாக என்ன சார்பாக, நான் தான் குருமகா சன்னிதானம், நானே வாழ்த்துறேன். இதை போல ஆதீனங்களுக்கு சென்று, சித்தர் பீடங்களுக்கு சென்று, அதே மாதிரி இறந்தவர்கள் அதாவது மகான்கள் யோகிகள், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா சொல்லுவாங்க. விசிறி சாமியாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவண்ணாமலையில? அந்த மாதிரி ரமண மகரிஷி, காஞ்சி மகரிஷி, சங்கராச்சாரியாரெல்லாம் இருக்காரு. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. கையில ஒரு இந்த மாதிரி குரு, இந்த மாதிரி மோதிரம் கிடையாது, இது ஜிகிஜிகு மச்சி ரேடியோ வச்சி அந்த அது இது இது நீங்க போடவானா? இதையெல்லாம் போட்டுட்டு ரோட்ல நடந்து போன நாய் துரத்துது சார். ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே கழட்டி வச்சிருவேன். இந்த நாய் எங்க கூட தான் சுத்திட்டு இருக்கே, என்ன டெய்லியுமே வேட்டி செட்டிலே பார்த்துட்டு இந்த மாதிரி ஜிகிஜிகு ட்ரெஸ்ல பார்த்தோம்னா அதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு சார். நம்ம ஏதோ செய்ய போறாங்க, வெப்பன்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கான், இது வெப்பன் நினைச்சுக்கிச்சு சார் அந்த லூத்து. அதனால
குருமகா சன்னிதானங்களுக்கு சென்று வழிபடுங்கள். நீங்கள் காவேரி தீர்த்தத்தில் நீராடி முக்கூடலுக்கு சென்று பவானி தேவியை, பவானியில் இருக்கிற அம்மனை பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா ஒரு யானை இருக்கும். அந்த யானைக்கு ஒரு சீப்பு மஞ்சள் கலர் வாழைப்பழம், இந்த குருவுக்கு பரிகாரம், ஒரு சீப்பு மஞ்சள் கலர் வாழைப்பழம் யானைக்கு. யானைன்னா புதன், வாழைப்பழம்னா குரு. என்னதே வாழைப்பழம்னா குருவா? எனக்கு கூட தொடைகள் வரை வந்த கை வாழைப்பழத்தை இழந்து உரிச்சு விட்டுருவா. சார் நான் வாழைப்பழத்துல யானை கொடுக்குற மெத்தட சொல்லிட்டு இருக்கேன் சார். சரி, அதனால வாழைப்பழத்தை உரித்து யானைக்கு தரவும் சரியா? நீங்க இது எப்படி புரிஞ்சுக்கீங்க? ஜோதி நண்டிக்கு வந்தாதான் நான் இப்படி ஆயிடுறேன். என்ன அது? ஏனோ தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். சரி, அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள், சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற நீங்கள், 9 கூடிய சனி, சனிதான் உங்களுக்கு எல்லாத்துக்குமான நிவாரண காரகன். சனிக்கு நிவாரணம் என்னவென்றால், சனியை பொறுத்தவரையில் இந்த சேத்திரம் அந்த சேத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு சனிக்கு எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி இரும்பு சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெயில் அப்படி முகம் பார்க்கணும், ஆயுஷோகம் பண்ணுற மாதிரி முகம் பார்த்துட்டு அந்த நல்லெண்ணெய் சட்டியை தானம் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு பாப நிவர்த்தி ஏற்படும். சனி பகவானுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, சாஸ்தாவும் ஆஞ்சநேயருக்குமான வழிபாடு தான். ஸோ சாஸ்தாவை வழிபடுங்க, ஆஞ்சநேயர் வழிபடுங்க. ஆஞ்சநேயரை வழிபடுறதுக்கு 1008 மந்திரங்கள் இருக்கு. அஞ்சனானந்தனம்பு ஜானகி அது சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்லோகம் சொல்லித்தரேன். அசாத்திய சாத்தக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பதா ஸ்ரீ ராமசூத கிருபோ சொந்தோ மத்காரியம் சித்திதம் பிரபு. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலிருந்து சொல்றேன். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியத்தெல்லாம் சாதகமா லாவகமா முடிக்கிறவரே, அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பதா, உங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா? ஸ்ரீ ராமதூத கிருபோ சிந்தோ, ராமருடைய தூதரானப்பட்டவரே, மத்காரியம் சித்திதம் பிரபு, என்னுடைய இந்த காரியத்தை நீங்க இப்ப செஞ்சு கொடுங்க என்று ஆஞ்சநேயரை வேண்ட 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 பாபகர்மாக்கள் தொலையும். பெண்ணிடம் செய்த பிழையோ, நண்பர்களிடம் செய்த துரோகமோ, கடன் வாங்கி ஏமாற்றிய பாபமோ, எது இருந்தாலும் சரி இதை சொல்லுங்க, சரியாடும். சரியா? நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் கம்பவுண்டர்ஸ், நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் கம்பவுண்டர்ஸ், தேர் ஆர் நோ டெல்லிங் ப்ராப்ளம்ஸ். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா கிரைட்டீரியன் வேல்யூ, பார்த்தீங்களா, பார்த்தீங்களா 0.75 தான் இருக்கு, 1.2 இருக்கணும் அப்படிம்பாங்க. டாக்டர்கிட்ட போய் காட்டுங்க, உப்பு நிறைய சேர்த்துக்கிட்டீங்களா, சரி நிறைய தண்ணி குடிங்க சரியான போங்க அப்படிமா, அதான் டாக்டர். டாக்டர் இதெல்லாம் 5 காசுக்கு மதிக்க மாட்டான், ஏன்னா தெரியும் டாக்டருக்கு இது இப்படி ஆனால் அது அப்படி ஆகும் அப்படிங்கிறது தெரியும். அது மாதிரி நான் டாக்டர், ஜோதிடம் டிவியே ஒரு மருத்துவ சேனல் மாதிரி தான், உங்க மனதிற்கான மருத்துவ சேனல், உங்க மனசை சரி பண்ற சேனல். தப்பு பண்ணிட்டான் எவன், யார் தப்பு பண்ணல, எவன் தப்பு பண்ணல, தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி தப்பு பண்ணலையா, ராமச்சந்திரமூர்த்தியோட அப்பா ஆச்சு போச்சு ஓகே ஆகிற வேலையை பார்ப்போமா, அதுக்காக தப்பெல்லாம் 100 தடவை பண்ணாதீங்க. 1 தடவை தான் அசாத்திய சாதக சுவாமின் மன்னிப்பாரு, 100 தடவை தூக்கி போட்டு மேய்ச்சிடுவாரு. தொடர் மன்னிப்பெல்லாம் நம்ம மதத்துலலாம் கிடையாது, இங்க பாப மன்னிப்பே கிடையாது. முதல்ல இப்ப நான் சொல்றது கர்மாட்டந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி, அவ்வளவுதான், இங்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. சரியா? அடுத்து மிதுன ராசிக்காரர்கள், இவர்களுக்கும் அதேதான், 9 கூடிய சனி காற்று ராசிக்காரர்கள் என்பதால் வாயு பகவானினுடைய குழந்தைகள் யாரு? பீமசேனன். பீமசேனன் தான் வாயு பகவானோட குழந்தை. பீமசேனன் அதே மாதிரிதான் வாயு பகவானோட குழந்தை தான் அனுமன். பீமசேனன் ஒரு தடவை அனுமனை பார்த்து சொன்னாராம், ஏய் குரங்கே வழிவிடுன்னாரான், அவருக்கு தெரியல யாருன்னு, ஏ வாழை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு நீ போப்பான்னாரான். அவரு வாழை தூக்க முடியல பீமசேனனால, அப்படிப்பட்ட வல்லமை உடையவர் பீமசேனர், ஆஞ்சநேயர் எல்லாம்.
ஸோ ஆஞ்சநேய வழிபாடு, நீங்க சாஸ்தா வழிபடுங்க. உங்களுக்கு ஆஞ்சநேய வழிபாட்டை விட சாஸ்தா வழிபாடு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து, தேக பலம்தா பாத பலம்தா சுவாமியே ஐயப்போ தேவனே. என்ன சார் பாட்டு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? அப்படி இங்கிருந்து வரணும், இங்கிருந்து வரணும். கண்டென்ட் இங்க சேவா இருந்ததுன்னா ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும், பார்த்தா வேண தீரும், காலம் எல்லாம் பறந்தோடும். அப்படி வரணும் இங்கிருந்து. லைக் பண்ணும் சார், லைஃப் ரசிக்கணும் சார். சில பேர் இருக்கான், என் மீது எழுதி கொள்ள என்ன நியாயம் செய்தாயோ என் பெண்வேனே. டேய் லூசு பல, உண்டான காதலேனும் உண்டான காயமேனும் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன, பொன்மானே பொன்மானே. என்ன ஃபீல் எழுதிருக்கேன், உண்டான காயமே தன்னாலே மாறி போகும். அப்படி உன்னை வண்டி ஓட்டிட்டே பாட சொன்னாங்களா, இப்போ குளிச்சுட்டே போகணும் அப்படிதான். மனிதனோட வந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சோப்பு அபிராமியே காலாட்டு சாமிய, தயவு செஞ்சு பிளீஸ்ரா. சாஸ்தாவை வழிபடும் போது சாஸ்தா உணர்வுகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பேன், அதனால நல்லா ஃபீல் பண்ணி என்னவா ஃபீல் பண்ணி கொய்யால. ராம்ஜி சார் தான் அடுத்த பிரதமர்னு சொல்றான், கொய்யால இங்க வாடா. ஐயப்பன் மூலம் அப்படி கூப்பிடணும், கொய்யால இங்க வாடா. என்னம்மா கூறாயா குய்யா. சோ மிதுனராசிக்காரர்கள் நல்லா கூணும் கூணா படிச்சுப்பீங்க, உங்களுக்கு பாவலாண்டி வருது இடம். அடுத்து சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும், ஆனா ஃபீல் பண்ணி பாடி பாருங்க, உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். ஃபீல் பண்ணி மனசுல இருந்து கடவுளை வழிபடணும், அதை முதல்ல புரிஞ்சுங்க. இங்கிருந்து பேசணும், ஒருத்தட்ட பேசும்போது இங்கிருந்து பேசணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுளை வழிபடும் போதும் இங்கிருந்து வழிபடணும். சுவாமி சில பேர் இருக்கான் நல்லா ஃபீல் பண்றானா, டே பிள்ளையாப்பா அறிவிட்டப்பல இன்னைக்கு இந்த வேலையை முடியல, டேய் அவரு காடுறா கொஞ்சம் ரெஸ்பெக்டா, அவரு யாரு எங்க அப்ப மவன் அப்படிங்கிறது இதே லூசு போய் உழவு முள்ள இருக்கான். உரிமை எடுத்துக்கங்க, டச் பண்ணுங்க டுச்சு பண்ணாதீங்க, என்ன சொல்றேன் சரியா? அடுத்து கடகராசிக்காரர், கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பது குடையவன் குரு, குருமகா சன்னிதானம், ஸ்ரீமடத்தின் குருமகா சன்னிதானம் நான் இருக்கிறேன். எத்தனையோ குருமகா சன்னிதானங்கள் இங்க இருக்கு, நீங்க ஆதீனங்களுக்கெல்லாம் சென்று வழிபடலாம், குரு பகவானை வழிபட்டு திட்டையில போலாம். எத்தனை பேருக்கு தெரியும் சென்னையில இருக்கிறவங்களுக்கு பாடியில இருக்கிற குருஸ்தலம், ஒரு குருஸ்தலம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இது பேரு திருவலிய தாயம், திருவலிய தாயம், தாயமா தாயம் இல்லைங்க திருவலி. அது பாடியில இருக்கு, பாடியில இருக்கிற கோயில் சென்னையில இருக்கு, சென்னை வாசிகளுக்கு. மற்றபடி குருஸ்தலம்ங்கிறது ஆலங்குடி தான், ஆலங்குடி திட்டை பாடி சென்னை பாடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குருஸ்தலம்னு பேரு. இங்கு சென்று சரியா வியாழக்கிழமைகளில் குரு ஹோரைகளில் நீங்கள் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும், குரு ஹோரைகளில் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். தட்சிணாமூர்த்தி தான் இருப்பாரு, கல்லாலின் புடையமர்ந்த ஆரங்க முதற் நான்மறை கற்ற கேள்வி, வல்லார்கள் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய், எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி காட்டி, சொல்லாமல் சொல்றவனை நினையாமல் நினைந்தே பவத்தொடக்கை வெல்வாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருனா யாரு? அம்மா குழந்தை தூக்கி இடுப்புல இப்படி வச்சுப்பா,
அப்பா ஏன் பெஸ்ட் சொல்லுங்க. அப்பா தான் அந்த குழந்தை தூக்கி தோல்ல வச்சுட்டு இப்படி உலகத்தை காட்டுவார். அப்பா தோல்ல உட்காந்து அந்த குழந்தை உலகத்தை பார்க்கும். அதையும் தாண்டி குரு, அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானமா குழந்தைய அடிக்கக்கூடிய பவர் இருக்க ஒரு ஆள் குரு. நான் நல்லா பாட்டு பாடும்போது எங்க குரு வாத்தியார் ஜி கோபாலாச்சாரியார், முசிறி தீட்சிதருடைய ஸ்டூடெண்ட், பாடசாலில் தான் படித்தேன். அவர் சொல்லும்போது பரவாயில்லையே எருமாட்டுக்கு பாட்டெல்லாம் வருதும்பார், நாலு மூணு வயசுட்டு தான் கட்டியிருப்போம், பிரம்மச்சாரி பிரம்மச்சாரின்னு முன்னாடி மண்டையில் அம்மாட்டு அடிச்சிருவாங்க. போடப்படுத்திருக்காங்க சார், வெத்தலை பாக்கு போடக்கூடாது, காலை மூணு மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு சந்தியாவந்தனம் சமிதாதானம் ரெண்டும் முடிச்சுட்டு குரு அக்னிஹோத்திரம் பண்ணுவார். அவர் பாட்டுக்கு பண்ண வேண்டியதுன்னு அவருக்கு அசிஸ்டன்ட் நாங்கள்லாம், அவரு போய் பால் குடம் தண்ணியெல்லாம் எடுத்து அக்னிஹோத்திரம் முடிச்சா ஏழ்ற ருத்ரம் சமகம் சொல்லி மரகதலிங்கத்துக்கு பூஜை பண்ணா மணி 9:30 பசிக்கும், மூணு மணிக்கு எந்திரிச்சது. குரு மாதா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சங்கரா சொல்லுங்க, நமஸ்காரம் சொல்லுங்க, எல்லாருக்கும் பழைய சாதம் கொடுத்துருங்க, எல்லாம் மிக்சியில் அடிச்சு கொடுத்துருப்பாங்க, எல்லாம் கூழ் மாதிரி பழைய சாதத்தை, வெரி குட் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு ஒரு சொம்பு அமிர்தமா இருக்கும் அந்த ஒரு சொம்பு பதிலாம் சாதம், அது திரிட்டு ஊருக்கு எடுத்து ஒரு நக்கு நக்கிட்டு உட்காந்தோம்னு வச்சுங்க, வருவார் குரு வாத்தியார் வருவார், இவ்வளோ பெரிய ஸ்டிக் எடுத்துட்டு வருவார். இன்னைக்கு நம்ம துர்கா சுக்தம் பார்க்க போறோம், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நெட்டூர் தான், நெட்டூர் தான், நாங்கள்லாம் எழுதினா பழக்கம் கிடையாது. ஜாதவேதசே ஜாத, அவர் ஒரு தடவை சொல்லுவார், நம்ம ரெண்டு தடவை சொல்லணும், ஜாதவேதசே ஜாதவேதசே சுனவாம சோமா சுனவாம சோமா சுனவாம சோமா ஜாதவேதசே, திரும்ப ஃபர்ஸ்ட் சொல்லணும், ஜாதவேதசே சுனவாம சோமா சனப்பரிசய துர்காதிவேதா சனப்பரிசு பொட்டு நொடி விடும் கவனம் இங்க இருக்கணும், சனப்பரி சததி துர்காதிவே சனப்பரி சததி மூணு மணிக்கு எழுந்திரிச்சு தெரியுமா அப்படின்னு அப்படிதான், சஹசிர சீரிஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் சமூபிம் விஸ்வதோ வித்வா, இருப்பா இருப்பா இவ்வளவு வேகமா போனேன் எப்படிப்பா, நாங்களும் ஒண்ணு இந்த மூ சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கும் தெரியலையே ஐயா, அந்த பஸ்தூரி மட்டும் சொல்லுங்கய்யா பொட்டு நடிகளும் இப்படி படித்தவங்க நாங்கள். அதனால அந்த குரு அப்படிப்பட்டவர், அந்த குரு தான் எனக்கு வேதம் சொல்லிக் கொடுத்தார், சாஸ்திரம் சொல்லிக் கொடுத்தார், மந்திரம் சொல்லிக் கொடுத்தார், சிற்பம் சொல்லிக் கொடுத்தார், ஓவியம் சொல்லிக் கொடுத்தார், இசை சொல்லிக் கொடுத்தார், பேச சொல்லிக் கொடுத்தார், பழக சொல்லிக் கொடுத்தார், எல்லாம் சொல்லிக் கொடுத்தார் குரு. அதனால தான் தெய்வத்துக்கு முன்னாடியே குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். உங்களுக்கு யாரை வேணா குருவாக வச்சுக்கோங்க, இந்த கேமரா பிடிக்கிறாரே மனோ சார், இவருக்கு ஒரு குரு இருந்திருப்பார், இந்த கேமராவை சொல்லி கொடுத்த குரு, அவர் தான் தெய்வம், அந்த தெய்வம் போட்ட பிக்சர் இன்னைக்கு இவர் கேமராமேனாக இருக்கார், இன்னைக்கு இவர் கேமரா ஆப்ரேட் பண்ணுறார், எடிட் பண்ணுறார், இந்த எடிட் சொல்லி கொடுத்தவங்க ஒருத்தர் இருப்பான், அவன் தான் குரு. அந்த குருவை என்னைக்கும் மறக்காதீங்க. ஸோ குருவை தேடி வெளியே போக வேண்டாம், நான் சொல்ல வர நோக்கம் ஒன்று தான், உங்கள் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு குருவாக நீங்கள் நினச்சிங்களோ அவங்களெல்லாம் ப்ரைஸ் பண்ணுங்க, அவங்கள்ட்டெல்லாம் பிளஸ் கேளுங்க, வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம், நல்லா இருப்பீங்க, உங்கள் பாப நிவர்த்தி தன்னால் வரும். எனக்கு குருன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும் இல்லை, அவனுக்கு ஸ்டேட்டஸில் நாங்கள் இல்லை, இந்த இந்த வெங்காயம்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், உண்மையிலேயே நமக்கு குரு யாரோ அவங்கள குருவாக நினைக்கணும். 12th சொல்லி கொடுக்கறது அவங்க வேலை, அது ஒன்று, அதனால அவங்க ஒன்றும் குரு கிடையாது. இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா கட்டிங்ஸ் தான், சரியா? இப்போ ஊரு போச்சு தப்பு பண்ணதுக்கு தானே வந்திருக்கீங்க, இப்போ இந்த வீடியோக்குள்ள உறுப்பு இருக்கு, அதை பார்த்துக்குங்க. வாத்தியாருக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை ப்ரைஸ் பண்ணவும் தெரியும், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டை தூக்கி போட்டு மீதிக்கவும் தெரியும், ரெண்டும் வாத்தியார் தான். வாத்தியார் அடித்தா யாராலையும் கேட்க முடியாது, சிவனே கேட்க மாட்டாரு, சொல்லிடுவாரு இம்ப்ராப்பர் ஸ்டூடெண்ட்டு அண்டர் ஸ்டடியில் இருக்காரம்பாரு, சிவன் ஓகே ஓகே கட் ஓயிட்டு ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னு சொல்லுவார் குரு, தைரியமாக சொல்லுவார், நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க, உருப்பிட்டா சரின்ட்டு போயிடுவார். சிவனோட டார்கெட் நீங்க உருப்பிடணும், ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட் நடந்தா என்ன, எல்லோ ரூம் ட்ரீட்மெண்ட் வேணாயா சொன்னா கேளியா, ரெட் ரூம்னா என்ன சார், நிறைய காரம் சாப்பிட்டுருக்கீங்களா, மூலம் பௌத்தம் தெரியுமா, அதான் ரெட் ரூம் ட்ரீட்மெண்ட் சத்தம். சரி அதை விடுங்க, கருமம் கன்றாவையெல்லாம் பேசிட்டு
ஸோ அப்போ கடகராசிக்காரர்களுக்கு வேற எதுவும் சிறப்பாக சொல்ல மாட்டீங்களா சார்? அவ்வளோதான் சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்ல போறோம் உங்கள்கிட்ட? ஜாலியாக இருக்கு, ஹாப்பியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 9 கூடியவன் செவ்வா. முருகா 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 வருவாய் உடனே அப்படி அழகா அப்படி முருகா 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 வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் வேலும் மயிலும் துணை யாமிருக்க பயமேன் சொன்னார் முருகன். வேற எந்த கடவுள் சொல்லியிருக்கான்? வேற எந்த கடவுள் சொல்லியிருக்கான் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்க. ஆனாலும் பட்ட சிவபெருமான் சொல்லியிருக்காரா யாமிருக்க பயமே என்ன? யாமிருக்க பயமேன்னு சொன்னது யாரு? முருகன். முருகனை நம்பினோர் முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே. முற்றிய வினை தீரும், பற்றிய வினையும் தீரும். நல்லா புரிஞ்சீங்க. முருகு என்ற சொல், முருகு என்றால் அழகு என்று பொருள். ஆனால் முருகன் என்றால் முக்தி அளிப்பவன், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பவன், தளபதி. அதனாலதான் அவன் பேரு தண்டாயுதபாணி, தண்டாயுதத்தை தாங்கி இருப்பவன். எத்தனை பேர் சரவணன், குகன், முருகன், கார்த்திகேயன், எத்தனை சொல்லலாம். சிவனுக்கு அடுத்து இத்தனை பேர் இருக்கிற ஒரே ஆளு சிவசுப்பிரமணியன் முருகன் தான். அதனாலதான் முருகன்கிட்ட என்ன பண்ணார் சுவாமி மலையில, நீங்க என்ன பண்ணும், சுவாமி மலைக்கு ஒரு எட்டு போயிட்டு அங்க இருக்கிற முருகனை வழிபட்டு அங்க இருக்கிற ஈசனை வழிபட்டு சுவாமி மலை ஈசன் வழிபட்டுட்டு வரணும். பால முருகனை டெய்லி வழிபடுறோம், பால முருகனை தினமும் வழிபட வேண்டும். கந்த சஷ்டி கவசம், உள்ளம் முருகுதையா முருகா உன்னை காணையிலே அள்ளி அணை எனக்குள் ஆசை பெருக்குதையா முருகா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா. அப்படி உருகணும் உள்ளம், ஐஸ்கிரீம் மாதிரி உருகணும். ஐஸ்கிரீமை கொண்டு வந்து வெயில கட்டணம் எப்படி உருகுமோ அப்படி உருகணும். முருகா 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 பற்றிய வினைகள் எல்லாம் தீர்த்து விடும் முருகா. தேய்பிர சஷ்டி அன்றைக்கு முருகப்பெருமானை போய் வழிபட்டு முருகப்பெருமானுக்குரிய தேய்பிரை சஷ்டியில செவ்வா ஹோரையில முருகப்பெருமானை வழிபடுறோம். அதே மாதிரி சுவாமி மலைக்கு சென்று ஒரு தடவை தீர்த்தவாரி பண்ணிட்டு தீர்த்தவாரி தீர்த்தவாரினா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது 6 மணிக்கு மேல, மணி இப்பதான் 3, அதனால இன்னும் 3 மணி நேரம் இருக்கு, அமைதியா இருக்கு. ஓகே, நிறைய பேர் வீட்டுல ஆட்டோ 6 மணிக்கு மேல ஓடாது. மனோ சார் சொன்னார், எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் இப்படிதான் இருக்கீங்க, என்னென்னமோ சொல்றாரு சார். நீங்களே கேளுங்க சார் நியாயத்தை. நான் ஒரு சன்னியாசி, என்ன போய் கிண்டல் பண்றாரு? சரி கொடுங்க நம்ம தானே. அடுத்து கன்னியாராசிக்காரர்கள், உங்களுக்கு 9 கூடியவன் சுக்கிரன். சுக்கிரன் தான் உங்களுக்கு பாப நிவர்த்திக்கான கடவுள். பாக்யா லக்ஷ்மி நம்மம் மணி சௌபாகியாத லக்ஷ்மி பாரம்மா பொம் பொம் தன தன நன லக்ஷ்மி ராவே மாயின்டிகே லக்ஷ்மி ராவே மாயின்டிகே லக்ஷ்மி ராவே மாயின். அப்படி என்ன சார் கன்னடம் பாடுறீங்க தெலுங்கு பாடுறீங்க? ஒரு ஆடினாள் அழகுராஜானா அப்படிதான் இருப்பார். எனக்கு இன்னும் ஒரு 7-8 லாங்குவேஜ் தெரியும், ஆனா ஜோதிடம் டிவி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அதுக்கு இடம் கொடுக்காதனால சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் மட்டும் பாடுறேன். நீங்க வேணா எனக்கு கேளுங்க, சிந்தி மொழி கூட எனக்கு தெரியும் சார். உருட்டலாம், ஓரளவுக்கு உருட்டுங்க. கரெக்ட் சார் ஆயிட்டீங்க, ஓகே டன். ஸோ அப்போ லட்சுமிய சார், நம்ம வீட்டுல வேலை பார்க்கறாங்களே லட்சுமி, அவங்களையா சொல்றீங்க? நம்ம வீட்டுல வேலை பார்க்கற லட்சுமி கிட்ட நான் ஒன்னும் சொல்லலை. நம்ம வீட்டுல வேலை பார்க்கிற லட்சுமி கிட்ட, லட்சுமி வருவாய் என் மனையினிலே அப்படின்னா தொடப்பக்கிட்ட எடுத்துட்டு வருவாங்க. பெருமாள் கோயில்களுக்கு செல்லுங்க. சுக்கிரன் நான் இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஜாலியா சொல்றேன், அதனால உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியல. அஷ்டலட்சுமி கோயில்கள்,
சிங்கப்பெருமாள் கோயில், இந்த மாதிரி லக்ஷ்மியுடைய கோயில்கள், பெருமாளோட கோயில்களுக்கு செல்லுங்க. சென்றீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கிற இந்த பாபம் என்பது விலகும். சரியா? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? பண்ணலன்னா இந்த வீடியோ ஏன் வந்தீங்க? இந்த வீடியோ ஒன்லி ஃபார் அடல்ட்ஸு, நாட் ஃபார் கிட்ஸு. கிட்ஸ் செலிப்ரேட்ஸ் பிப்ரவரி 14, லெஜண்ட் செலிப்ரேட்ஸ் மகாசிவராத்திரி. புரியல? அதனால தான் நீங்கள் கிட்ஸ், நாங்கள் லெஜண்ட்ஸ். மகாசிவராத்திரி நிறைய பேருக்கு புரியாம, கரெக்ட் சுவாமி, நீங்கள் லெஜண்ட்டு, நீங்கள் சிவராத்திரி தான். ஐயோ, லூசு போயில. அவன் சிவராத்திரின்னு சொல்கிறது விடிய விடிய முடிச்சிட்டு இருந்து ஒரு வேலையை பார்க்குறான், அதை சொல்கிறான் அவன். ஓ, அதை சொல்றியாடி. நிறைய பேருக்கு எத்தனை நாலேஜ் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோன் பண்ணோம்னு வச்சிங்களேன், எனக்காக ஃபோன் பண்ண, டேய் டேய் சுந்தர் போயிட்டு பாடிக்கு போயிட்டு அண்ணனுக்கு கண்ணாடி வேண்டியிருப்போ அப்படின்னு வச்சிங்க. சரிண்டு என்ன பண்ணுவான்? சரி, நேராக போவோம் கண்ணாடி வாங்குறதுக்காக. அப்போ என்ன பண்ணுறது நம்ம? அதுக்குள்ளே கண்ணாடியே அவன் கொரியர் பண்ணியிருப்பான், டன்சோ போட்டிருப்பான். ஐயோ, இவன் போட்டானே, இவனை தெரியாமல் அனுப்பிட்டுமேட்டு. வருஷம் ஒரு 32 ஃபோன் அடிப்போம், எட்ரா எட்ரா எட்ரா, டே எடுத்து தொலடா. எடுக்கவே மாட்டான். கட்டைச்சியா நான் எதுக்கு நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? இப்போ தான் நான் பாடிக்க வந்திருக்கேன். டே லூசு பிள்ளை, நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான்டா போனேன் பண்ணேன். அப்படியா சொல்கிற? சரி ஓகேண்ணா. அப்படிமா அந்த மாதிரி நீங்களாம் ரொம்ப எமோஷ்னல்ஸ். மோசனா தானே பண்ணீங்க? என்ன பண்ண, என்னென்னவோ பண்ணிட்டீங்களே. என் நேரம்டா எனக்கு, அது கூட நேரம் இல்லையா? இந்த மனோ கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னும் கூண்டி கிளி மாதிரி உட்கார வச்சிருக்காங்கய்யா. சாயந்தரம் வரைக்கும் வண்டி இங்கேயே ஓடுது, அதுக்கப்புறமா எல்லாம் மறந்து போயிடுது. அதனால நல்லா ஒரு வயசு பையனை என்ன மாதிரி ஆக்கி விட்டுருக்காரு பாருங்க. யாரு? நீங்க வயசு பையன். என்ன வேற என்ன, எனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? 24 முடிஞ்சு 25 தொடங்குது. சரி, அடுத்து போயிருவோமா? துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு 9 குடையவர் புதன். புதன் என்பதால் விஷ்ணு. சஹஸ்ரஷீஷம் தேவம் விஷ்வாட்சம் விஷ்வசம்புவம் விஸ்வம் நாராஜனோ ஹரி 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 ஹரிநாமம் ஹரிநாமம் சகசிரசீரிஷம் தேவம் விஸ்வாக்கம் விஷ்வசம்புவம் விஸ்வம் நாராஜனம் தேவம் அக்ஷரம் பரமம் பதம் விஸ்வத பரவான் நித்தம் விஸ்வம் நாராஜனகும் ஹரிம் விஸ்வமே. அப்படி அப்படி ஹரி 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 கோவிந்தா கோய் ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தநாதா கோடி பிரகாசா. எப்படி சார் அடிச்சு விடுறீங்க? இங்கிருந்து லவ் இங்கிருந்து வரணும், பசி இங்கிருந்து வரணும். வாங்க அப்படி கீழே வாங்க, போதும். ராகுல் பண்ணதே போதும், தொடையோட போதும். ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்க விடமாட்டேங்கிறீங்களே. ஓகே, துளாராசிக்காரர்கள் 9 குடையவன் புதன் என்பதால் நாராயண வழிபாடு நன்மை பயக்கும். உங்களுக்கு எங்க ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் வந்தனம் செய்யடி, இன்பம் பொங்கும் ஸ்ரீ கங்கை நீராடி. அடி அழகா, ரங்கநாதா ரங்கா 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 பாண்டுரங்கா. அங்க இருக்கிற அசையும் கொடி, அசையும் அந்த கொடி திரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கொடி அசையும் கொடிம்பாங்க, அதை பாருங்க. அங்க இருக்கிற நெல், 1500 டன் நெல் இருக்கிற அளவுக்கு அதுக்கான மண்டி அங்க இருக்கு, அதை பாருங்க. பின்னாடியே போயிட்டு தென் கங்கை என்று சொல்லக்கூடிய, தலை காவிரி என்று சொல்லக்கூடிய அந்த காவிரியில பாத்தீங்கன்னா ராவனோட தம்பி விபீஷணன் தான் இதை கொண்டாந்துருப்பான். இந்த சிலையை சந்தியாவந்தனம் பண்றதுக்காக பிள்ளையார்ட கொடுத்துருப்பான், பிள்ளையார கீழே வச்சிருவார். அதனாலதான் காவிரி என்று பெயர். காகம், காகம்
கமண்டலத்தை தட்டிவிட்டு வந்த விரிந்து வந்த நதி என்பதால் கா விரி என்ற பெயர். காகமாய் வந்த பிள்ளையார். அப்போ ஒரு வரந்தரார் பெருமாள், கவலைப்படாத, தெற்கு நோக்கி படுத்திருக்கேன் நான், நான் இலங்கையை பார்த்துபடியே இருப்பேன், தெரியுமா போனார். இன்னைக்கும் பெருமாள் தெற்கு நோக்கி படுத்திருக்கிற முதல் ஸ்தலம் அந்த ஸ்தலம் தான். ரங்கநாதரின் பெருமைகள் எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் சொல்ல முடியாது, அதை ஒரு நான் சொற்பொழிவா உங்களுக்கு சொல்றேன் ஒரு நாள். ஸோ நேராக ஸ்ரீரங்கம் போறீங்க. ஸ்ரீரங்கத்து தேவதைகள் சுஜாதா புக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம எங்கே படிக்கிறதே கிடையாது, வாட்ஸ்அப் மெசேஜ் பார்வர்ட் பண்ணுறது. என் வீடெல்லாம் பாருங்கள், வீடு ஃபுல்லாக புக்கு தான். படிங்க சார், படித்தா தான் சார் அறிவு வரும். ஆ, உங்களுக்கு ஒன்று இந்த நேரத்தில் சொல்கிறேன், என் சகோதரி ஒருத்தி எனக்கு சொல்லிக் கொடுத்ததை சொல்கிறேன். என்ன ராம், ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறியா? ஆமாம். காம்படிட்டர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்களா? ஆமாம். என்ன பண்ணலாம் தெரில, நீயே சொல்லு, படி, நிறைய படி, படி, படிச்சுட்டே இரு. அவ சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நான் செய்கிறேன். என் வீடு ஃபுல்லாக 500 புக்கு, படிச்சுட்டே இருக்கேன், படிச்சுட்டே இருக்கேன் சார், இன்னைக்கு வரைக்கும் படிக்கிறேன், நீங்களும் படிங்க, சரியா? ஸோ அப்போ துளாராசிக்காரர்கள் என்ன செய்யணும், ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் ரெண்டா, நமக்கு மரியாதையா இல்லம்மா. கமல் பேசின டைலாகு, அதெல்லாம் வேணாம், அந்த கண்டென்ட்லாம் கொண்டு வராதீங்க. நீங்க வெளியே தெரிந்தால் வெக்கக்கேடு. அமைதியாக நாம் இதை கடந்து செல்ல வேண்டும். அடுத்ததாக என் இதயத்தின் பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், 9 கூடியவன் உங்களுக்கு பாதகாதிபதியா போயிடுறான். விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் எந்த தப்பு பண்ணாலும் ஒரு தப்பு பண்ணா 10 தப்பா தண்டனை கிடைக்கும். காரணம் என்ன தெரியுமா, 9 குடையவன் உங்களுக்கு பாதகாதிபதி. சிம்மராசிக்கு அப்படிதான், 9 குடையவன் பாதகாதிபதி. பாதகாதிபதினா என்ன என்றால், உங்களுக்கு வந்து நிறைய தண்டனைகளை மட்டுமே தரக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னா அது பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி வந்து உங்களுக்கு சந்திரனா போயிடுறான். சந்திரன்னா யாரு, சந்திரன்னா மனோகாரகன், சந்திரன்னா பார்வதி. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, ஜானகி காந்தஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராமா, நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்படி நல்ல நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து வரணும். எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்க, வாய் மணக்கும், கற்பூரம் மறந்ததோ கமலப்பூ மலர்ந்ததோ சொல்லுவாங்க. அந்த சங்கை வந்து கிருஷ்ணர் வாசிப்பார், அந்த சங்கோட வாசனை அவனோட வாய் மணந்ததா கற்பூரம் மணந்ததான்னு அந்த பாட்டு வரும், அதை நான் பார்த்துருக்கேன். இப்போ விருச்சிகராசிக்காரர்கள் சந்திர பகவானோடங்க சோமமங்கலம், சென்னையில் இருக்கக்கூடிய சோமமங்கலம் என்னும் குன்றத்தூர் அருகே இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு வழிபடுங்க. திங்களூர் சென்று வழிபடுங்க, திங்களூர், திங்களூர் சென்று சந்திர பகவானை வழிபடுங்கள். தினமும் இரவு வரும் சந்திரனை பார்த்து வழிபடுங்கள். சந்திரனுக்குரியது கங்கை, ஆகாய கங்கைன்னு பேர். நீங்கள் குற்றாலத்தில் குளிக்கலாம், அல்லது குற்றாலம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்குது, பாபநாசத்தில் போய் அங்கே இருக்கிற அருவியில் குளிச்சிங்கன்னா உங்கள் சர்வ பாபங்களும் நாசமாகிவிடும், அதை பண்ணுங்க, சரியா? அடுத்ததாக தனுசு ராசிக்காரர், தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9 குடையவன் சூரியன். சூரியன் தான் உங்களுக்கு பாப விமோசனம் தருபவர். சூரியனுடைய வழிபாடு என்னன்னா சிவனுடைய வழிபாடு தான். சிவனுக்கு என்னென்ன வழிபாடு உண்டோ அதெல்லாம் சூரியனுடைய வழிபாடு. சிவனை கும்பிட கும்பிட சூரியனை கும்பிட்ட மாதிரி தான். சர்வே அப்யோ சர்வ சர்வே அப்யோ நமஸ்தே ருத்ர ரூபே அப்யா. அகோர முகம் சுவாமியோட, இப்ப நான் சொன்னது மந்திரத்தை திரும்பவும் சொல்றேன். அகோரே அப்யோ சகோரே அப்யோ கோர கோரதரே அப்யா. சர்வே அப்யோ சர்வ சர்வே அப்யோ நமஸ்தே ருத்ர ரூபே அப்யா. பயமா இருக்கு சார், கோர கோரங்கிறீங்க, பண்ண வேலை என்ன வேலை? அகோரமூர்த்தி வந்துதான் சாந்தி பண்ணணும் உங்களை.
உங்களுக்கு கொஞ்சமா இழுத்துக்கு லைட்டா கொஞ்சம் நறுக்கி விட்டோம்னா இனிமே தான் பண்ண மாட்டீங்க. சோ அந்த மாதிரி அகோரமூர்த்திய நம்ம வழிபாடு பண்ணணும். நமஸ்தே சம் சம் பைரவ தர்ஷனாய ஸ்வாஹா. நமஸ்தே சம் சம் பைரவ ஆகிருதியே ஸ்வாஹா. நமஸ்தே சம் சம் பைரவ ஆவாகனாய ஸ்வாஹா. பைரவர சிவங்கோயில் போங்க, சண்டே போங்க, போயிட்டு திரும்பி வரும்போது அப்படியே ஒரு சுத்திட்டு கையில் விபூதிலாம் கொடுப்பாங்க இல்லையா, எல்லாம் வாங்கிட்டு பைரவர் முன்னாடி இப்படி தட்டிட்டு, வழக்கமாக பைரவர் முன்னாடி தட்ட மாட்டாங்களே சார், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, தட்டிட்டு என் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், தட்டிட்டு பைரவர் காதில் காதில் புணுகு அவர் காதில் தேய்க்கணும், புணுகு புணுகு தேய்ச்சிட்டு அந்த காதுலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம நெஞ்சில் போய் வச்சுக்கணும். பைரவ கம்பட்ட ஜ்வாலே ஜிக்வே கராளதமுஷ்டே பிரத்யங்கிரே ஷம ஹரிம் ஹும் பட் ஸ்வாஹா. என்ன சார் பயமுறுத்துறீங்க, பைரவ பத்திரிங்க, சரப பத்னி யாரு, சரபேஸ்வரர்னா முதல்ல யாரு, சரபேஸ்வரருக்கு ரெண்டு பத்னி, சூலினி துர்கா இன்னொன்னு பிரத்யங்கரா. சூலினி துர்கா நமக்கு யாருக்கும் தெரியாது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரத்யங்கரா. ஸ்ரீமடத்துல ஒரு ஹோமம் பண்றேன், புஷ்பம் வாங்கிட்டு வானா யாரும் வாங்க மாட்டான், எதிரியை அழிக்கிறோம் மிளகா வாங்கிட்டு வானா எல்லாரும் வாங்கிட்டு வருவான், கூட கூடையா மிளகா, எத்தனை மிளகா, எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு, பெரிய ராஜா இவரு, இன்னொரு நாட்டோட போரிட போறாரு, அதனால அந்த ராஜா அழிக்கிறாரு, நீயே 10,000 ரூபா சம்பளத்துக்கு கிளர்க்கா தான் வேலை செய்யற, உனக்கு எதுக்கு இவ்வளவு பிரத்யங்கரா கிருத்தியங்க, நான் கிண்டல் பண்ணல, எனது துரோகி நான் ஒரு மன்னன், அந்த சிங்கம் ஒரு படம் வரும் லயன் படம், கண்ணு கட்டி தூரம் போய் நமது ராஜ்யம் தான், நீ கொஞ்சம் நேரம் கம்னுருங்கடே ப்ளீஸ்ரா, 70 ஸ்கொயர் ஃபீட்டு ஃபிளாட் வாங்குறதுக்கே நம்ம காசு இல்லடா, ப்ராக்டிகாலிட்டிக்கு வாங்கப்பா ப்ளீஸ்பா, சிங்கம் சிங்கம் நீ ஒரு சிங்கம் அப்படிங்கிறது பாலையா மாதிரி, தலைவன் பாலையா தெரியல. சரி அப்போ சிவ வழிபாடு, சிவாய மம சம்பவாய நம சாம் நம ஓம், பவாய சிவ சம்பவாய நம சாம்பவாய நம ஓம், சிவாய சிவ சாம்பவாய சவலசம், அப்படி அழகா சிவனுக்கா பாட்டு இல்ல, கருடப்பத்து நடராஜ பத்து ரெண்டு வாங்கி படிங்க, நடராஜ பத்து படிங்க, படிச்சுட்டே இருங்க பாவனி வருது சரியா. தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சிவனை சொன்ன ஒரு மாதிரி ஆயிடுச்சுல, அதான் சிவன் த டண்டன காட்டான். அடுத்து மகர ராசிக்காரர் 9 கோடியே பெருமாள், நம்ம மனோசாருக்கு ரொம்ப பிடிச்ச பெருமாள், தேவா நாராயணத்தே நமோ நமோ, கற்பூராங்கித வேங்கட நாயக நாரத சன்னுத நமோ நமோ, வேதோத்தர ஸ்ரீ வேங்கட நாயக நாராயணத்தே நமோ நமோ, அப்படி அப்படி பாடுறோம் பஜன் 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 செய் காதல் பஜன் செய் பஜன் பஜன் வைராஜா, வெச்சதெல்லாம் போதும், வெச்சதுக்குதான் செஞ்சாச்சு, என்ன வச்சாங்க என்ன செஞ்சாங்க, சரிப்பா இந்த வீடியோ தான் நான் சொல்லிட்டேன், இது ஒன்லி ஃபார் அடல்ட்ஸுக்குன்னு, கிட்ஸுக்கு கிடையாது, நீங்கள் விதைத்த விதைதான் இன்று மரமாய் வளர்ந்து நிற்கிறது. ஆமா சார், ஏன் விதை தான், ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் இதுக்கு ஒரு பெருமை சார், என்ன சார் பேச்சு மணிக்கு இப்படி இப்படி சொல்லிட்டீங்க, சொல்றேன்பா பண்ணது தப்பு, பாட்டு பாடுறது கேட்டேன், இதே மாதிரி நீயும் பாடணும், டெய்லி பாடணும், என்ன பண்ணும், நாராயணனை பத்தி பாடணும்,
நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா. அப்படி பாடணும், நாராயணா நாராயணா. அது என்ன நாராயணா, அது என்ன நமஜிவாயா, அவ்வளவு பெரிய ஆளா நீங்களா? கரெக்ட். அழகா ஒரு விளக்கம் சொல்லட்டுமா, கத்துக்கோங்க. ந என்றால் இல்லை என்று சமஸ்கிருதத்தில் பொருள், நல்லா புரிஞ்சுக்கணும். திகம் என்றால், திகம் என்றால் பொருள் என்று பெயர். ஆ திகம் என்றால் ஆன்மீக பொருள் என்று பெயர். ந திகம் என்றால் எதுவும் இல்லை என்று பொருள். சோ ந என்றால் இல்லை என்று பொருள், புரியுதா? சோ நமச்சிவ நாராயணால ராவ எடுத்துருங்க, என்ன வரும்? ந அயன, ந அயன, அயனன். அயனன்னா யாரு? விஷ்ணு படுத்துட்டு இருக்காரு. அயனன், அயனம்னா படுத்துக்கிறது. ந அயனன், அயனனே இல்லை என்று பொருள். அந்த ராவ எடுத்துட்டா. நமச்சிவாயால மாவ எடுத்துருங்க, ந சிவாய, சிவனே இல்லை. இதுல இருக்க ராவியும் இருக்கு மாவியும் சேர்த்துங்க, ராமா ராமா, ராம் 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 ராம், ராம 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 என்னும் ராஜமந்திரம் சொல்ல சொல்ல இனிக்கும் அந்த ராமதந்திரம். ராஜமந்திரம் அது ராஜமந்திரம், ராம 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 என்னும் ராஜமந்திரம். போதுமா, இப்ப என்ன பண்ணோம், ராமரை பிடிக்கணும். ராமரை பிடிச்சு வழிபடுங்க. ஆபடி வருது, ஹாப்பி குமுத, ஹாப்பி ஆம்பது, ஹாப்பி குமுத. ஹாப்பி பண்ண சொன்னா நீங்க டூப்பி பண்ணி வச்சிருக்கீங்க. வரேன் வரேன் வரேன், பின்னாடி வரேன். அடுத்து கும்பராசிக்காரர்கள், சார் சத்திய தங்கன் தவசி துளசி நிறம் மாறலாம் சார், இந்த தவசி நிறம் மாற மாட்டான். ஓஹோ சார், தங்கம் வேணா மாறும், இந்த சிங்க நிறம். ஓஹோ சத்தியத்தை சந்தேகப்படாதீங்க சார், ரைட்டு. எத்தனை மாசம், நாலு போயிடுச்சு, இதுக்கு மேல முடியாது. மாட்டிக்கிட்ட, மாட்டிக்கிட்டியா, என்ன பண்ணலாம்? லக்ஷ்மி, லக்ஷ்மியை பிடிக்கணும். ஹரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரதரத்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மாவஹ தாம் ஆவக ஜாதவேதோ லக்ஷ்மீம் அனபகாமினீம் லக்ஷ்மி லக்ஷ்மி மகாதேவ்யை ச வித்மஹ விஷ்ணுபத்யை ச தீமஹ தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். மகாதேவ்யை ச வித்மஹ விஷ்ணுபத்னை சதீமஹ தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். லக்ஷ்மி ஹிரண்யவர்ணா மகரிணி, தங்கத்தை போன்றவள் லக்ஷ்மி பிடிக்கும். லக்ஷ்மி பிடிச்சு வழிபடணும். சிங்கப்பெருமாள் கோயில் போங்க, லக்ஷ்மிக்குரிய ஸ்தலங்கள், சுக்கர ஸ்தலங்கள். கஞ்சனூர் போங்க, கும்பகோணத்துல போனீங்கன்னா கஞ்சனூர். கும்பகோணம் மகாமகா குளம் இருக்கு இல்லையா, அங்க ஒரு தடவை குளிச்சுட்டு கஞ்சனூர் போயிட்டு அங்க இருக்கிற சுக்கரஸ்தலத்தை பார்த்துட்டு வாங்க, சர்வபாப விமோசனம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மீனராசிக்காரர்கள், ஒன்பது கூடியவர் யாரு, வழக்கம் போல நம்ம தான், நம்மால யாரு? முருகா 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 சார், போங்க சார், எப்ப பார்த்தா சேனல் மாத்திரம் போங்க சார், இனிமேல் சேனல் வரமாட்டேன். எப்ப பார்த்தாலும் முருகா முருகா, வேற பாட்டே இல்லையா உங்களுக்கு? அவ்வளவுதானே, அதுக்கு ஏண்டா கோவப்படுற, அண்ணன்டா ஆயிரம் பாட்டு இருக்கு. மீனராசிக்காரர்கள் ஒன்பதுக்குரிய முருகன், முருகன் ஷஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர் வேலூன் பாதமே. சார் சிஸ்டர் குதவும்னா சிஸ்டர் குதவுவரா? யோ சிஸ்டரியா, சிஸ்டர் இல்ல, முருகனையே கன்ஃபியூஸ் பண்ணி விடுறீங்க. சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலை நேத்து பார்த்தேன், எதுக்காக வேலண்டைன்ஸ் டேன்னு வந்தது? அதாவது முதன் முதலாக முருகப்பெருமான் தான் வள்ளி தெய்வ வள்ளி மேடத்தை தூக்கிட்டு போனதுனால
வேலன் கொண்டாடும் டே என்பதால் வேலண்டைன்ஸ் டே என்பதை பிற்காலத்திலே வேலண்டைன்ஸ் டே என்ன டே வேலனுடைய டே தான் வேலண்டைன்ஸ் டேங்கிறான் சார். ஏன் உனக்கு இந்த வேலை? இந்த மீடியாக்காரங்க தான் இப்படி பண்றாங்கன்னா அந்த மாதிரி. அடுத்து சோ வேற என்ன, முருகப்பெருமான பாட்டு சரியா? முருகப்பெருமானுடைய பாடல்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாஹோரண திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வீகம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் மருதமலை மாமணிய முருகையா. எனக்கா பாட்டு சொல்றீங்க. அதனால பாட்டு பாடுறதுக்காக சேனல் நம்ம பேசுறதுக்கு வந்துருவோம். சோ அப்போ முருகப்பெருமானை எப்படி வெளிப்படும்? செந்தூர் சென்று திருச்செந்தூர் செவ்வாய்க்கிழமை காலில் 6 to 7 செவ்வாய் ஓரையில் செந்தூர் முருகனை சந்திச்சு அங்கே தர்ற பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வாங்கி நெற்றியில் வச்சுட்டு வெளியே வந்து கடலை பார்த்து கடலுக்கு மேலே இருக்க சூரியனை பாருங்க வழிபடுங்க, சர்வ பாப விமோசனம் ஏற்படும். அனைத்து ராசிகளுக்கும் இதை விட தெளிவாக பாப விமோசனம் யாராலையும் சொல்ல முடியாது. எந்த பாவமும் பண்ணாமல் இருக்கிறது தான் நிஜமான வாழ்க்கை. ஒரு குட்டி கதையோடு முடிச்சிடுறேன். பேராசிரியர் சண்முகவடிவேலு அவர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் வீட்டில் இருந்தாராம் சார், ஜாலியாக நம்ம ஸ்டைல்லே சொல்கிறேன், நம்ம எதுவும் சீரியஸாக போக வேண்டாம். அப்போ ஒரு பேராசிரியர் 70 வயசு ஆச்சு, ரிட்டையர் ஆயிட்டார், ஆசிரியராக இருந்தார். அப்போ அவர் ஒய்ஃப் என்ன சொல்கிறார், வீட்டில் வெட்டியாக தானே இருக்கேன், போயிட்டு காப்பி வாங்கிட்டு வாப்போ, காப்பி பொடி வாங்கிட்டு வான்ட்டு 5 ரூபா கொடுத்துருக்காங்க. 5 ரூபா எடுத்துகிட்டு இந்த மனுஷன் காப்பி பொடி வாங்க போகிறார். ஏய் நான் எவ்வளோ பெரிய பேராசிரியர் தெரியுமா, என்ன போய் காப்பி பிடிவாங்க, போயா போயா பொண்டாட்டி சொன்னால் கேட்டவனுமே. இப்போ நம்ம வீட்லேயும் அதே தான், மனோ சார் வீட்டு எல்லார் வீட்லேயும் அதே தான், அதுதான் வீடு, அப்படி இருந்தால் அது பேர் வீடு சரியா. சரி போய் பேராசிரியர் போகிறார். இந்த ஜாக்டோ ஜியோ மாதிரி சங்கங்கள்லாம் இருக்க பாருங்க, இந்த புரட்சி சங்கங்கள்லாம் இருக்க பாருங்க, டீச்சர்ஸ் யூனியன்லாம் இருக்க பாருங்க, அவங்கெல்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. இது நடந்ததெல்லாம் ரொம்ப பழசு, நல்லா பிறக்கவே இல்லை 1970s. ஐயா தன்னோட நினைவுகளை பகிர்றார். அப்போ 70s இப்படி 70 வயசு இருக்கும், 2000 something இந்த மாதிரி. ஐயாக்கு 85 வயசு ஆச்சு. அப்போ அந்த சங்கத்துல ஐயா வந்துட்டார் பாரு, பேராசிரியர் வந்துட்டார், வாங்க வாங்க பேராசிரியர் வாங்க வாங்க அப்படின்னு இருக்காரு. எல்லாம் பழைய டீச்சர்ஸ், இவங்க எல்லாம் ரிட்டையர் ஆன டீச்சர்ஸ், அகவிலைப்படி ஊதியத்துக்கு போராட்டம் பண்றாங்க. இல்லைப்பா நான் காப்பி பொடி வாங்க வந்தேன். பேராசிரியர் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, காப்பி பொடி வாங்குங்கிறீங்க, நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, போராடுவோம் அப்படின்னு சொல்லுங்க, நாங்க பின்தொடர்வோம் அப்படின்னு சொல்லுவோம். இது 75 வயசு, 70 வயசு உடுப்பா என்ன? பேராசிரியர் பார்த்தா உங்களை 70 வயசுன்னு எவனா சொல்லுவானா, இன்னைக்கு கூட உங்களுக்கு பொண்ணு தருவாங்க, நீங்க யாரு ஆச்சா போச்சான்னு சொல்லி ஏத்தி விட்டாங்க. பேராசிரியர் என்ன பண்றாரு, சரி போராடுவோம்னு கத்த போறோம் அவ்வளவுதான், சரி விடு என்ன பண்ணார். அப்போ அங்க இருக்கிற எஸ்பி வந்து, பேராசிரியர் உன் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு, உங்க ஸ்டூடெண்ட் தான் நான், உங்க கிளாஸ்ல தான் படிச்சிருக்கேன், உங்களுக்கு இது தேவையா, இங்க இருக்கிற எல்லாரையும் கைது பண்ண சொல்லி கலெக்டர் உத்தரவு, நீங்களே கம்முன்னு வீட்டுக்கு போயிருங்க, இல்லைன்னா கைது பண்ணிடுவோம். இல்லப்பா நான் பொறுப்பேத்துக்கிட்டேன், நான் தான் தலைவர், நான் போராடுவோம்னு கத்துனோம், இவங்க பின்தொடரும். பேராசிரியர் உங்களை தேவையில்லாம இழுத்து விட்டுருக்காங்க பேராசிரியர், சரிப்பா பொறுப்பேத்துக்கிட்டப்பா உடுப்பா அப்படின்ட்டு போராடும் அப்படின்னு கைது பண்ணி கூட்டு போயிட்டாங்க திருச்சி ஜெயிலு. 21 நாள் திருச்சி ஜெயிலு. இவர் ஜெயிலையும் போய் அங்கேயும் போய் பட்டிமன்றம்லாம் வச்சிருக்காரு. இவரு வச்சுட்டு என்ன பண்ணிருக்க, அந்த பொண்டாடி கொடுத்த அந்த 5 ரூபா தான் இருக்கு, திரும்ப திருவாரூர் வந்துட்டார், அந்த 5 ரூபா பஸ் பிடிச்சி வந்துட்டார். அவர் பொண்டாட்டி இனிமே என்ன கேட்காம நீ வெளியே போகக்கூடாது, இனிமே என்ன கேட்காம நீ வெளியே போகக்கூடாது, உன்னை காப்பி பொடி வாங்க அனுப்பிச்சா போராட்டம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருக்க, வீட்டுக்குள்ளேயே தான் நீ இருக்கணும்ட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் வச்சுட்டாங்க. 1 வருஷம் இவர் வெளியவே போல சார், வெளியே ஏய் இங்க போற, இந்த மாதிரி பொண்டாட்டி மிரட்டிட்டே இருந்திருக்கா, சரிடி போலடி வீட்டில் தண்டி இருக்கேன்ட்டு வீட்டிலே இருந்திருக்காரு. ஒரு நாள் இவர் பேராசிரியர் கேட்டிருக்கார், ரொம்ப ஆசையா இருக்குடி பக்கத்துல தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு தடவை போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன்டி, வெளி உலகத்தை பார்த்தே 1 வருஷம் ஆச்சு, நீ எனக்கு தண்டனை கொடுக்குற பேர் வெளியில 1 வருஷமா தண்டனை கொடுப்ப அப்படின்னு.
ஆனா போயிட்டு திரும்பி வர்றோம், போராட்டம் கேரட்டம் போனா கொண்டுருவேன், இல்ல போக மாட்டேன். சரிட்டும் பஸ்ல ஏறி உட்கார்றார். இந்த கதையை நான் ஜாலியா சொல்றேன், ஆனா சீரியஸா புரிஞ்சுங்க. பஸ்ல ஏறி உட்கார்றார். பக்கத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு விவசாயி. அவன்கிட்ட அவர் கேட்கிறாரு, என்னப்பா எப்படிப்பா விவசாயம் போகுது, எங்க சார் மழை வருது, ஆச்சா போச்சா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்டு வரல, நல்லா பேசிட்டு வரா. ரெண்டு பேரும் இவருக்கா ஆசை, ஒரு வருஷமா எவன்டிமே என்ன மாதிரி பேச்சாளர்ல பேசா, எங்களெல்லாம் கட்டி போட்டு செத்து போயிருவோம், நாங்க பேசிட்டே இருந்தாதான் எங்களால உயிர் வாழ முடியும். அப்போ அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஆச்சா போச்சா போச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் ஏறான் பஸ்ல, ஹலோ பேராசிரியர் அப்படிங்கிறான். இவருக்கு யாருன்னே தெரியல, யாருனாவ அப்படின்ட்டு வாங்க அப்படின்னே, என்ன தெரியல தெரியல, நான் தான் தியாகராஜன், நம்ம திருச்சி ஜெயில இருந்தோமே, நம்ம திருச்சி இது ஏதோ பிக் பாக்கெட் கேஸ், ஏண்டா டேய் நீ நானும் ஒன்னாடா, நம்ம திருச்சி ஜெயில இருந்தோமே அப்படின்ட்டு ஒரு பக்கத்துல உட்காந்துருக்கான். இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு வந்தான் சார், இந்த மூணு சீட்டுல இந்த சீட்டு ஒருத்தர், இந்த சீட்டு ஒருத்தர், இவர் இங்க உட்காந்துட்டார், யாரு நம்ம ஜெயிலுக்காரர். இவ்வளவு நேரம் நல்லா பேசிட்டு வந்த இவன் பாக்குறான், அப்படி ரெண்டு பேரும் ஜெயில இருந்தீங்களா, இப்படி ஜோபிய பிடிச்சான் சார், அவன் இருந்தது ஒரு 100 ரூபா தான், நான் ஒரு பேராசிரியர், இந்த 100 ரூபாய் திருட்ட ஓட போறேன், தஞ்சாவூர் இறங்குற வரைக்கும் இந்த ஜோபியில இருந்து அவன் கையெடுக்கவே இல்லை. ஒன்னு புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் என்று தவறு செய்தாலும் அந்த தவறு உங்களை தொடர்ந்து வரும், புரிஞ்சுக்கிட்டீங்களா. என்னைக்கு நான் 21 என்னைக்கு போனது ஜெயிலுக்கு, எவனோ ஒரு பிக் பாக்கெட் நாய் வந்து நம்ம ஜெயில இருந்து மேங்கறான். அப்போ அர்த்தம் என்ன, தரத்தோட இருக்கணும், தரத்தோட பழகணும், தரமா நடந்துக்கணும், தரம் தாழ்ந்து போகும்போது என்ன ஆகும், வர்ற போற நாயெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணும், கரெக்டா. இன்னைக்கு நீங்க இந்த தப்ப பண்ணிட்டீங்கல்ல, இது உங்களை காலத்துக்கும் துரத்தும். ஸ்திரீ சாபம் என்பது சர்பத்தின் சாபத்தை விட மிக கொடுமையானது. ஒரு பெண்ணை நீங்கள் தவறு செய்தால் அது உங்கள் காலை சுற்றும் பாம்பு, அது உங்களை தொடர்ந்து வரும், விடாது, விடாது கருப்பு மறி, விடாது பாவம். அதனால பெண்கள் கிட்ட வெச்சிக்கவே வெச்சிக்க கூடாது, நமக்கு எங்கும் வேறு கிளைகள் இல்லை, என்ன மாதிரி ஆயிடுங்க, அல்லது போது நமக்கு ஒரு பொண்டாட்டியே நமக்கு உயரமும் நீளமும் என்ற வந்து கேட்டான். பூச்சி பூச்சினே ஒண்ணு முடியலையே, எப்படி சார் ரேப் எல்லாம் பண்றான் தெரியலப்பா, நம்ம கொஞ்சம் உயரம் நீளம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம், கல்லு கட்டி தங்கோட்டு. சரி சரி, ரொம்ப ராவ போகுது, நான் ஒரு மூடுக்கு போயிட்டு ரொம்ப போயிருவேன் அப்புறம். சரி, அதனால அனைத்து பாபங்களும் நிவர்த்தி ஆகட்டும், சகல சேபங்களும் கிடைக்கட்டும், வாழ்த்துக்கள்.